நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோடை காலங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க, ஏன் அப்படின்னா என்னோடய ரோஜா செடியில் வந்து தளிர்கள் வருமா வராதா, இல்லை வந்து வெயில் அதிகமாக இருந்து காஞ்சி போயிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரோஜா செடியில் நிறைய தளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்டிலைசர் வந்து ரெண்டு தடவை கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய தளிர்கள் அதேமாதிரி மொட்டுக்கள் வந்து இந்த செடியில் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறக்கே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாக இருக்கும். மொட்டுக்கள் வந்து நல்ல பெரிய மொட்டுக்களாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணால் எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு நான் எடுத்துக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நான் முட்டையும் அதே மாதிரி வாழைப்பழத்தோட தோலும் தாங்க எடுத்திருக்கேன். முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கால்சியம் சத்து அப்படிங்கிறது நம்ம ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா தண்டு பகுதிகள் நல்லா வலிமையடைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் வேர்கள் எல்லாமே வந்து நல்லா வலிமையாக வர்றதுக்கு இந்த கால்சியம் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த முட்டையோட ஓடில் வந்து அதிக அளவில் வந்து இருக்குங்க. அதனால் நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடியது இந்த வாழைப்பழத்தோட தோலுங்க. இந்த வாழைப்பழத்தோட தோலில் வந்து மெக்னீசியம் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மெக்னீசியம் சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூக்களோட கலர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வந்து பிரைட்டாகவும் அதே மாதிரி பெரிய பூக்களாகவும் வரக்கு வந்து இது பயன்படுங்க. அதனால் இந்த ரெண்டு பொருளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பொருளையும் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அரைச்செடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம அரைச்செடுத்தாச்சு. அரைச்செடுத்ததுக்கப்புறம் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். நான் வந்து வாழைப்பழத்தையும் அதே மாதிரி முட்டையோட ஓடையும் வந்து ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அரைச்செடுத்துட்டேங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கு எந்த ஒரு உரங்களும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா சிறு சிறு பூச்சிகள் புழுக்கள் வந்து கட்டி கட்டியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்துட்டு நல்லா மக்காமல் இருந்தது அப்படின்னா அதுலேயே வந்து தங்கி செடிகளோட வேர்பகுதி வந்து முழுமையாக வந்து அழிச்சிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை மண்ணை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுருங்க. வேறு ஏதாச்சும் குப்பைகள் வந்து மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி நல்லா செழிப்பாகவும் வர்றதுக்கு வந்து இது பயன்படுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வந்து வளரக்கும் இது வந்து பயன்படுங்க. இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் எப்போலாம் கொடுக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட வந்து ரெகுலராக கிடச்சிது அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரலாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டு வரப்போ நிறைய பெரிய பூக்களும் அதே மாதிரி தண்டுக்கள் நல்லா வலிமையடைகிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. செடிகளுக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் பங்கு நம்ம ஃப்ரீயாக விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து செடி வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய இந்த முட்டையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பழத்தோட தோலையும் வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வளர்ச்சி அடையுங்க. இது வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடணும். தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு க்ரோ பேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து தண்ணி ரெகுலராக வந்து ஊற்றிடுங்க. இதை கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேற ஒரு பதிவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.